வல்லாதிக்க சக்திகளும் தமிழ் தேசிய கட்சிகளும் ஈழத் தமிழர்கள் இன அழிப்பு கோரிக்கையில் பிடியாக நிற்காமல் இந்தியா அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க சக்திகளுக்கு ஏற்றவாறு செயற்படுகின்றமை இலங்கை ஒற்றையாட்சி அரசுக்கு வாய்ப்பாகவே அமையும். குறிப்பாக சிங்கள அரசியல் தலைவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் இலங்கை ஒற்றையாட்சி அரசு என்ற கட்டமைப்பை காப்பாற்றுவதில் ஒரே இலக்கோடு செயற்படுகின்றனர். 1948 திருகோணமலையில் ஆரம்பிக்கப்பட்ட சிங்கள குடியேற்றம் இன்று வரை தொடர்கிறது. வடக்கு கிழக்கில் 1983 ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதால் தற்காலிகமாக கைவிடப்பட்டிருந்த சிங்கள குடியேற்றங்கள் புத்தவிகாரை கட்டும் செயற்பாடுகள் 2009 மே மாதத்திற்கு பின்னரான சூழலில் இலங்கை இராணுவத்தின் ஒத்துழைப்புடனும் 2015 கொழும்பை மையமாக கொண்ட இலங்கை ஒற்றையாட்சி அரசின் நிறுவனங்கள் திணைக்களங்கள் மூலமாகவும் நன்கு திட்டமிடப்பட்ட முறையில் தொடர்கின்றன. அதாவது அன்று ஜே.ஆர். ஜெயவர்தன ஆரம்பித்து வைத்த சிங்கள குடியேற்றங்கள் இன்று ராஜபக்ச ஆட்சி வரை தொடர்கின்றன. அத்துடன் சர்வதேச அரசாங்கத்தில் இலங்கையின் இறைமையை காப்பாற்றவும் இன அழிப்பு மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் போன்றவற்றிற்கான சர்வதேச விசாரணைகளை தடுப்பதிலும் சிங்கள ஆட்சியாளர்கள் ஒருமித்த கருத்தோடு செயற்பட்டு வருகின்றனர். இலங்கை அரசு என்ற கட்டமைப்புடன் அதில் பணியாற்றும் சிங்கள ராஜதந்திரிகள் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் ஆகியோர் ஆட்சி மாறினாலும் ஈழத்தமிழர்களின் அரசியல் விடுதலை குறித்த விடயங்களை கையாள்வதில் ஒரு கூட்டு பொறிமுறைக்குள் இருந்து கொண்டு செயலாற்றுகின்றனர். இதனை 2009 மே மாதத்திற்கு பின்னரான சூழலில் தெளிவாக காண முடிகின்றது. ஆனால் 2009 மே மாதத்திற்கு பின்னரான சென்ற 10 சூழலில் ஒரு கூட்டு பொறிமுறைக்குள் செயலாற்றியிருக்க வேண்டிய தமிழ் தேசிய கட்சிகள் தனித்தனியாக செயற்பட்டு ஈழத்தமிழர்களின் அரசியல் விடுதலையின் பிரதான அம்சத்தை வலுவிழக்க செய்கின்றனர். ஈழத்தமிழர்கள் ஒரு தேசம் என்ற கோட்பாடு நிலைநிறுத்தப்படுவதற்கு ஏதுவான முறையில் தமிழ் தேசிய கட்சிகளின் நகர்வுகள் அமையவில்லை என்பதை ஜெனீவாவை கையாள்வது தொடர்பாக அவர்கள் தயாரித்த பொது ஆவணம் எடுத்து காட்டுகின்றது. இன அழிப்பு, சுயநிர்ணய உரிமை, தேசம் என்பதை பிரதான அடிப்படைகளாக முன்னிறுத்தி கடந்த 10 தமிழ் தேசிய அரசியலில் ஈடுபட்டு கடந்த ஆண்டு நடைபெற்ற இலங்கை ஒற்றையாட்சி அரசின் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 2 பெற்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அந்த பிரதான அடிப்படை அம்சத்திலிருந்து விலகியுள்ளது. 2021 மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஜெனீவா அமர்வில் ஈழத்தமிழர்களின் சார்பில் பிரதிபலிக்கக்கூடிய கோரிக்கையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டாக முன்வைத்துள்ளது என்பது நீண்டகால இடைவேளைக்கு பின்னரான மகிழ்ச்சிதான். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் சர்வதேச அரங்கிலிருந்து ஈழத்தமிழர்களின் அரசியல் விடுதலைக்கான பிரதான அம்சங்கள் நீக்கம் செய்யப்பட்டு சிங்கள ஆட்சியாளர்களை சமாளிக்கக்கூடிய கோரிக்கையாகவே அந்த பொது ஆவணம் அமைந்துள்ளது. இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்தியா மற்றும் அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற வல்லாதிக்க சக்திகளின் விருப்பங்களுக்கு ஏற்ற முறையிலான வாசகங்களுடனேயே அந்த பொது ஆவணம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றதெனலாம். இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு அடிப்படையில் இலங்கையை தங்கள் பக்கம் எடுக்க வேண்டும் என்பதில் இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் மிக தெளிவாக இருக்கின்றன. ஆகவே ஈழத்தமிழர்கள் இலங்கையை கோபப்படுத்தும் முறையில் தங்கள் அரசியல் கோரிக்கைகளை முன்வைத்துவிடக் கூடாதென இந்தியா, அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற வல்லாதிக்க சக்திகள் பரிந்துரைத்தமைக்கு அமைவாகவே இந்த பொது ஆவணம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றதோ என்ற கேள்விகள் எழாமல் இல்லை. ஏனெனில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஜெனீவா மனித உரிமை சபை ஆணையாளர் இலங்கை அரசாங்கத்திடம் கையளித்துள்ள ஆவணத்தில் கூறப்பட்டுள்ள பரிந்துரைகளில் காணப்படும் சில வாசகங்கள் ஒன்றாகவே இருக்கின்றன. ICC எனப்படும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இலங்கையை பாரப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆணையாளரின் பரிந்துரையும் உறுப்பு நாடுகள் தமது நாடுகளின் இலங்கைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்ற ஆலோசனையும் தற்காலிக மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் ஆணையாளரின் இந்த பரிந்துரைகள் என்பது உறுப்பு நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட இலங்கை பற்றிய ஒரு அவதான குறிப்பு மாத்திரமே. இந்த அவதான குறிப்பையே ஆணையாளர் இலங்கை அரசாங்கத்திடமும் கையளித்திருக்கிறார். அமர்வு மார்ச் மாதம் ஆரம்பமாவதற்கு முன்னர் ஆணையாளர் தனது பரிந்துரைகளை உறுப்பு நாடுகளுக்கும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நாடுகளுக்கும் அனுப்பி வைக்க வேண்டும். அந்த விதிமுறைக்கு அமைவாகவே சென்ற நவம்பர் மாதம் அந்த பரிந்துரைகள் இலங்கையிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பரிந்துரைகள் நிச்சயமாக தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் காண்பிக்கப்பட்டிருக்கலாம்.
அல்லது அந்த பரிந்துரைகள் பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கலாம். இதன் அடிப்படையிலேயே தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து தயாரித்த பொது ஆவணத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இலங்கையை பாரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பிரதான அம்சத்திற்குள் அடக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் சிவில் அமைப்புகள் வலியுறுத்தினால் தமிழின அழிப்பு பற்றிய தகவல்களை திரட்டுவதற்கான சர்வதேச சுயாதீன விசாரணை பொறிமுறை பொது ஆவணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஆணையாளரின் பரிந்துரையில் இன அழிப்பு பற்றிய விசாரணை தொடர்பாக எதுவுமே இல்லை. ஆகவே ஆணையாளரின் இந்த பரிந்துரை என்பது இலங்கை அரசாங்கத்திற்கான ஒரு எச்சரிக்கை மாத்திரமே. ஏனெனில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இலங்கையை பாரப்படுத்தினாலும் சர்வதேச வல்லாதிக்க நாடுகள் அதற்கு அனுமதிக்குமா என்பது கேள்விதான். அங்கே வீட்ரோ அதிகாரங்கள் கூட பயன்படுத்தப்படலாம். இந்த தடைகளை கடந்து இலங்கையை குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தினாலும் கூட போர்க்குற்ற விசாரணை, மனித குலத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பற்றிய விசாரணைகள் மாத்திரமே நடைபெறும். அங்கு இன அழிப்பு பற்றிய விசாரணைகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்கின்றனர் சர்வதேச சட்ட வல்லுநர்கள். அத்துடன் 2002 ரோம் உடன்படிக்கை கச்சாத்திடப்பட்டதால் அதற்கு பிந்திய குற்றங்கள் குறித்தே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணைகளை நடத்தும். அதற்கு முந்தைய மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் அல்லது இன அழிப்பு பற்றிய விசாரணைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அத்தோடு இலங்கை ரோம் உடன்படிக்கையில் கைச்சாத்திடவும் இல்லை, அமெரிக்கா கைச்சாத்திடவில்லை. போர்க்குற்ற விசாரணை நடைபெறும் போது இருதரப்புகளும் இழைத்த குற்றங்கள் விசாரிக்கப்பட்டு இலங்கை படை உயர் அதிகாரிகள் சிலர் தண்டனைக்கு உட்படுத்தப்படலாம். இலங்கையை திருப்திப்படுத்த முன்னாள் விடுதலை உறுப்பினர்கள் சிலரும் தண்டிக்கப்படலாம். புலம்பெயர் நாடுகளில் உள்ள சில தமிழ் அமைப்புகளுக்கும் தடை விதிக்கப்படலாம். ஐக்கிய நாடுகள் சபையும் புலிகள் மீது தடை விதிக்கலாம். பொது மன்னிப்பு என்ற அடிப்படையில் தண்டிக்கப்பட்ட இலங்கை படை அதிகாரிகள் விடுவிக்கப்படலாம். பதிலுக்கு தமிழ் அரசியல் கைதிகளும் பொது மன்னிப்பு வழங்கப்படலாம். அத்தோடு ஈழத்தமிழர்கள் விவகாரம் சர்வதேச அளவில் முடிவுறுத்தப்பட்டுவிடும். ஆகவே ராஜபக்ச குடும்பமும் படை அதிகாரிகள் சிலரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது ஈழத்தமிழர்களின் விருப்பமல்ல. மாறாக இலங்கை அரசு என்ற கட்டமைப்பு கடந்த 70 மேலாக தமிழின அழிப்பு நடவடிக்கைகளில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டு வருகின்றது என்பதை நிரூபிப்பதே நிலைப்பாடு. ஆனால் தமிழ் தேசிய கட்சிகள் அதிலிருந்து விலகி சர்வதேச வல்லாதிக்க சக்திகளின் விருப்பங்களுக்கு அமைவாக ஜெனீவா விவகாரத்தை கையாளுகின்றன. இலங்கை அரசாங்கமோ அன்றிலிருந்து இன்று வரை ஒரே நிலைப்பாட்டில் நின்று ஈழத்தமிழர் விவகாரத்தை உள்ளக பிரச்சனையாக மாற்றவே முற்படுகின்றது. ஆணையாளரின் பரிந்துரைகளை நிராகரித்து போர்க்குற்றங்களை விசாரிப்பதற்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் அமைக்கப்பட்டுள்ள ஆணைக்குழுவுக்கு மனித உரிமை சபையின் நிகழ்ச்சி நிரல் 10 கூறப்பட்டுள்ள சர்வதேச தொழில்நுட்ப உதவிகளை மாத்திரமே இலங்கை கேட்கக்கூடும். அப்படி கோரினால் மனித உரிமை சபை அதற்கிணக்கம் தெரிவிக்கக்கூடிய ஆபத்தும் உண்டு. ஆகவே இந்த ஆபத்துக்களை தடுப்பதற்குரிய மாற்று ஏற்பாடுகள் பற்றி தமிழ் தேசிய கட்சிகள் ஆலோசிக்கின்றனவா? மனித உரிமை சபையின் நிகழ்ச்சி நிரல் 4 கூறப்பட்டுள்ள விதிகளுக்கு அமைவாக இலங்கையை உறுப்பு நாடுகள் கொண்டு வர வேண்டும். அப்படி 4 கொண்டு வந்தால் மாத்திரமே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்த முடியும். அதற்கான கோரிக்கைகளை கூட தமிழ் தேசிய கட்சிகள் முன்வைத்துள்ளதாம். வெறுமனே பொது ஆவணத்தை மாத்திரம் கையளித்து விட்டு சர்வதேச நீதிமன்றத்திற்கு இலங்கையை பாரப்படுத்த வேண்டும் என்ற ஆணையாளரின் பரிந்துரை பற்றி மார்தட்டி கொண்டிருக்கின்றனர். ஆகவே மார்ச் மாதம் மனித உரிமை சபையில் இலங்கை தொடர்பாக எடுக்கப்பட போகின்ற தீர்மானமும் 2015 தீர்மானம் போன்றதாகவே அமையும் என்பதில் சந்தேகமில்லை. பிரித்தானிய காலனித்துவத்தில் ஆங்கிலம் பேச எழுத தெரிந்த ஈழத்தமிழர்கள் அடிமை விசுவாசிகளாக இருந்தது போன்றதொரு இழிநிலை இந்த நவீன யுகத்திலும் தொடர்வதுதான் வேதனை. ஜெனீவாவை பற்றி பேசிக் கொண்டிருக்க 1948 தொடங்கிய சிங்கள குடியேற்றம் அடுத்த சில ஆண்டுகளில் பூர்த்தியாகிவிடும் ஆபத்தே தென்படுகிறது. தே தென்படுகிறது. தே தென்படுகிறது. தே தென்படுகிறது.